அறிவியல் ஆய்வாளர் ரிஷிதரன் ராமன். நான் ராஜேஸ்வரி சண்முகநாதன். நான் ரோகராஜ் விஜயன். நான் அஸ்மிதா தாமோதரன். நான் சுகாஷினி சுரேந்தன். ஒளி பயணிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், ஒளி நேர்கோட்டில் பயணிக்கும் என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குளிரும் பொருட்களை ஒளி மூலம் என்கிறோம். சூரியன் முதன்மை ஒளி மூலம் ஆகும். சுற்றுப்புறத்தில் உள்ள பொருள்களை பார்க்க நமக்கு ஒளி தேவைப்படுகிறது. நேர்கோட்டில் பயணிக்கும் ஒளி தடைபடும் போது என்ன ஏற்படும்? நிழல் ஏற்படும். ஆம், நிழல் ஏற்படும். இன்றைய நவீன காலத்தில் நேரத்தை பார்க்க நமக்கு கடிகாரம் உதவுகிறது. ஆனால் முந்தைய காலத்தில் சூரிய மணிக்காட்டி உதவியது. அதாவது சூரியனின் ஒளியினையும் அதன் விளைவாக நிகழும் நிழல்களின் நகர்வையும் அடிப்படையாக கொண்டுதான் நேரத்தை கணித்தார்கள். அது மட்டுமல்லாமல் நம் அன்றாட வாழ்க்கையில் நிலவின் காரணமாகவே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், நிலவின் கலைகள் ஏற்படுகின்றன. ஆகவே தினசரி நடவடிக்கையில் நாம் அறிந்தும் அறியாமலும் நிழலோடு வாழ்கிறோம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நிழலை பற்றிய நாங்கள் எங்கள் ஆராய்வுக்காக தேர்ந்தெடுத்தோம். ஒரு பொருளுக்கும் அதன் திரைக்கும் இடையிலான தூரத்தை மாற்றும் போதும், ஒரு பொருளுக்கும் அதன் ஒளிக்கும் இடையிலான தூரத்தை மாற்றும் போதும் அப்பொருளின் நிழலின் அளவில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்பொருளின் நிழலின் அளவில் மாற்றத்தையே நாங்கள் எங்கள் ஆராய்வாக மேற்கொண்டோம். அடுத்ததாக நான் என் தோழியை அழைக்கிறேன். நான் இப்பொழுது உங்களிடம் சிக்கலை பற்றி கூறப் போகிறேன். ஒரு பொருளுக்கும் அதன் திரைக்கும் இடையிலான தூரம் எவ்வாறு அப்பொருளின் நிழலின் அளவை மாற்றத்தை பாதிக்கின்றது என்பதை ஆராய. நோக்கம்: ஒரு பொருளுக்கும் அதன் திரைக்கும் இடையிலான தூரத்திற்கும் நிழலின் அளவிற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய. கருதுகோள்: ஒரு பொருளுக்கும் அதன் திரைக்கும் இடையிலான தூரம் அதிகரிக்கும் போது நிழலின் அளவும் அதிகரிக்கின்றது. உங்களால் மாறிகளையும் உபகரணங்களையும் கூற முடியுமா நண்பரே? இதோ கூறுகிறேன் நண்பரே. இப்பரிசோதனையில் தற்சார்பு மாறியானது ஒரு பொருளுக்கும் திரைக்கும் இடையிலான தூரம் சென்டிமீட்டர், சார்பு மாறியானது நிழலின் அளவு சென்டிமீட்டர். அடுத்ததாக கட்டுப்படுத்தப்பட்ட மாறியானது ஒரே அளவான பொருள் திரையிடம். இப்பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் சதுர, நீள் உருளை, மாதிரி ஒளி மூல, அளவுகோல், கை மீன் விளக்கு, திரை ஆகும். வாருங்கள் ஆராய்வை மேற்கொள்வோம். வாருங்கள் வழிமுறைகளை பார்ப்போம். பரிசோதனைக்கு தேவையான பொருட்களை திரட்டினோம். பரிசோதனைக்கான இடத்தை நிர்ணயம் செய்தோம். பரிசோதனை பொருட்களை தயார்படுத்திக் கொண்டோம். வழிமுறைகளை சரிபார்த்து கொண்டோம். நாங்கள் வழிமுறைக்கேற்ப எங்களின் பரிசோதனையை மேற்கொண்டோம். முதலில் ஒளி மூலம் பொருள் திரை ஆகியவற்ற பரிசோதனையை மேற்கொள்ளப்படும் இடத்தை தயார்படுத்திக் கொண்டோம். நாங்கள் சிக்கலுக்கேற்ப எங்களின் பரிசோதனையை மேற்கொண்டோம். முதல் பரிசோதனையாக திரைக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் 20 சென்டிமீட்டரை கொண்டு நிழலின் அளவை பரிசோதனை செய்தோம். தொடர்ந்து 40, 60, 80 ஆகிய தூரத்தை கொண்டு அதே பரிசோதனையை மீண்டும் மீண்டும் செய்து பார்த்தோம். நாங்கள் மேற்கொண்ட பரிசோதனையில் எங்களுக்கு கிடைத்த முடிவை ஒரு அட்டவணையில் குறித்துக் கொண்டோம். எங்களுக்கு கிடைத்த முடிவை ஒட்டி எங்கள் குழுவில் கலந்துரையாடி ஒரு முடிவை உருவாக்கினோம். நாங்கள் மேற்கொண்ட பரிசோதனையில் நாங்கள் உருவாக்கிய நோக்கம், கருதுகோள், மாறிகள் ஆகியவற்றை உறுதிப்படுத்திக் கொண்டோம். நாங்கள் மேற்கொண்ட பரிசோதனையில் எங்களின் சிக்கலின் தீர்வை கண்டறிந்தோம். உங்களால் இறுதி முடிவையும் விவாதித்தலையும் கூற முடியுமா நண்பரே? இதோ கூறுகிறேன் நண்பரே. நண்பர்களே, நாங்கள் 5 நாட்களுக்கு 4 முறை இப்பரிசோதனையை மேற்கொண்டோம். இப்பரிசோதனையின் முடிவை ஒரு அட்டைமானையில் சேகரித்துக் கொண்டோம். இப்பரிசோதனையின் இறுதி முடிவை பட்டை குறிவரைவில் சேகரித்துக் கொண்டோம்.
ஒன்றாக இருக்கும் பொழுது அதன் நிழலின் அளவு 27.8 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு பொருளுக்கும் அதன் திரிக்கும் இடையிலான தூரம் 60 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது அதன் நிழலின் அளவு 42 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு பொருளுக்கும் அதன் திரிக்கும் இடையிலான தூரம் 80 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது அதன் நிழலின் அளவு 85.8 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே ஒரு பொருளுக்கும் அதன் திரிக்கும் இடையிலான தூரம் 80 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது அதன் நிழலின் அளவு அதிகமாக உள்ளது. வாருங்கள் நாம் இப்பரிசோதனையின் இறுதி முடிவை காண்போம். ஒரு பொருளுக்கும் அதன் திரிக்கும் இடையிலான தூரம் அதிகரிக்கும் போது நிழலின் அளவும் அதிகரிக்கிறது. வாருங்கள் இப்பரிசோதனையின் விவரத்தை காண்போம். ஒரு பொருளுக்கும் அதன் திரிக்கும் இடையிலான தூரம் அதிகரிக்கும் போது அதன் நிழலின் அளவு எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை உறுதிப்படுத்தல். திரிக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் 20 சென்டிமீட்டர் இருக்கும் பொழுது அதன் நிழலின் அளவு 21 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்து திரிக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் 40 சென்டிமீட்டர் இருக்கும் பொழுது அதன் நிழலின் அளவு 27 சென்டிமீட்டர் ஆகும். தொடர்ந்து திரிக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் 60 சென்டிமீட்டர் இருக்கும் பொழுது அதன் நிழலின் அளவு 42 சென்டிமீட்டர் ஆகும். இறுதியாக திரிக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் 80 சென்டிமீட்டர் இருக்கும் பொழுது அதன் நிழலின் அளவு 78 சென்டிமீட்டர் ஆகும். பாதுகாப்பு அம்சங்கள் மிக அவசியம். பாதுகாப்பு அம்சங்களில் இரு கூறுகள் உள்ளன. அவை சுய பாதுகாப்பு மற்றும் ஆராய்வு பாதுகாப்பு. நான் முதலில் உங்களிடம் சுய பாதுகாப்பை பற்றி தெரிவிக்கிறேன். இந்த ஆராய்வின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஆசிரியரின் கண்காணிப்பில் இருந்தோம். எஸ்ஓபியை பின்பற்றினோம். ஆராய்வு கருவிகளை முறையாகவும் பாதுகாப்பாகவும் கையாண்டுவோம். அடுத்ததாக ஆராய்வு பாதுகாப்பை பற்றி உங்களிடம் தெரிவிக்கிறேன். ஆய்வு முடிவை துல்லியமாக கண்காணிக்க நாங்கள் பரிசோதனை மேற்கொண்ட இடம். எங்களுக்கு பரிசோதனை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் இருக்கும் பாதுகாப்பு அம்சங்களை உறுதிப்படுத்தி கொண்டோம். வெளிப்புற சத்தமும் ஒலியும் எங்களின் ஆராய்வில் எந்த பாதிப்பையும் அளிக்காத வகையில் உறுதிப்படுத்தி கொண்டோம். கைமீன் விலகில் உள்ள மீன்கலங்களின் சக்தியை அவ்வப்போது கண்காணித்து கொண்டோம். ஆராய்வை மேற்கொள்ள வாய்ப்பளித்த ஆஸ்தி நிறுவனத்திற்கும் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர்